நம்ம உடம்ப பத்தின புரிதல் நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. எதனால நம்மளுக்கு வந்து மூடு சேஞ்ச் ஆகுது, எதனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது, எதுவுமே நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த டொப்பமைன் எப்பெல்லாம் உங்க உடம்புல சுரக்கும், ஆரோக்கியமான உணவை சுவையான முறையில சாப்பிட்டு உங்க டொப்பமைனை செக்ரேட் பண்ணிக்கிறது உங்களோட கடமை. இன்னைக்கு உருப்படியா ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அந்த சின்ன சின்ன நகர்வு வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா. அந்த உணர்வு நல்ல விதமாக டொப்பமைனை உங்க உடம்புல சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குன்னு உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவீங்களா, அந்த செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்கள் டொப்பமைனை. ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். யோகா ட்ரைனர் மட்டும் இல்லை, நான் சர்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா தெரப்பிஸ்ட் அண்ட் மேட் பிலாட்டே இன்ஸ்ட்ரக்டர். ஸோ யோகா தெரப்பிஸ்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறது எதுக்காகனா, இவங்க யோகா சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் தவிரவும் மற்ற விஷயங்களையும் பேசுகிறாங்களே, அப்போ அதுக்கு சம்மந்தமாக படிச்சிருப்பாங்களா, அதில் ஒரு அனுபவம் இருக்குமான்னு உங்களுக்கு தோணலாம், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ யோகா தெரப்பிஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். அதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ, எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்கூல் போகிற குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து வயசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் இம்பேலன்ஸு, மெனோபாஸ் இந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. சும்மா நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களை கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறத பழக்கமாக்கிட்டோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேசலை. நிஜமாகவே ஒருத்தவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சுற்றி இல்லாமல் இருக்குது, அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்போ, ஒரே நாளில் அது நடந்துறதில்ல. ஒரு மனநல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் நடந்துற விஷயம் இல்லை, மாதக்கணக்காக அது சேர்ந்துருந்துருக்கும், இல்லாட்டி சில சமயம் வருஷ கணக்காக கூட அது வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு நாள் வந்து அப்படி ஒரு பாதிப்பாக வந்து வெளிப்படுது. ஸோ அப்போது ஸ்கூலில் வந்து யோகா கிளாஸ் இருக்குது, வாரத்துக்கு ஒரு தடவை யோகா கிளாஸ்லாம் வைக்கிறாங்க, அது கூட சேர்த்து உடல் நலத்தை, உடல் நலம், மனநலம், சமூக நலம், இதை மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ, இல்லை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பள்ளிகள்லேருந்தே சொல்லி கொடுக்கணுங்கிறது கட்டாயமாக்கணும். வெறுமனே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுனால உடம்பு நல்லா இருக்கதா தோணும், நல்ல சரிவிகித உணவு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கதா உங்களுக்கு தோணும், இது ரெண்டையும் தாண்டி உங்களோட சமூக நலமும் நல்லா இருக்கணும். உங்களோட சோஷியல் கனெக்ஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி சோஷியலாக கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம உடம்பு பற்றின புரிதல் நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. எதனால் நம்மளுக்கு வந்து மூடு சேஞ்ச் ஆகுது, எதனால் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது, எதுவுமே நம்மளுக்கு தெரியறது இல்லை. இதை பற்றி நம்ம நிறைய டாபிக்ஸ், நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னாலும், இன்றைக்கி நான் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸில் ஒரு ஹாப்பி ஹார்மோன் பற்றி மட்டும் இன்றைக்கி பேசுவோம், அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இன்றைக்கி நான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறது டொப்பமைன், ஹாப்பி ஹார்மோன். ஸோ இந்த டொப்பமைன் எப்பெல்லாம் உங்கள் உடம்புல சுரக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்பில் கம்மியாக சுரந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் உடம்புலையோ மனசுலையோ, இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்தாலும் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் பாதிப்புகள் வரும். ஸோ அப்போ எப்படி அது வந்து அளவில் நம்ம சுரக்க வைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டொப்பமைன் நிறைய விதமான செயல்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்புல சுரக்கும் இந்த ஹார்மோன். ஆனால் நம்ம ரைட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணால் நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது, எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காது. நல்ல விதமான செயல்கள் இதை மட்டும் பண்ணி, இல்லை இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த டொப்பமைன் ப்ராப்பராக செக்ரிட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஒரு நாலு விஷயங்களை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். நாலு விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். முதல்ல உணவு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் உணவு சாப்பிடும்போது நீங்கள் விரும்பி சாப்பிட்டீங்கன்னா அந்த 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 உணர்வை உடம்பு வந்து கேட்ச் பண்ணிவிட்டு டொப்பமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ உடம்புக்கு நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்களாங்கிற எமோஷன் தான் முக்கியமே தவிர, நீங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்களா இல்லை ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிட்றீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ சிஸ்டம் வந்து உங்களோட உணர்வை மட்டும்தான் அது எடுத்துக்கும் டொப்பமைனை செக்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்மளோட கடமை, ஆரோக்கியமான உணவை சுவையான முறையில் சாப்பிட்டு உங்கள் டொப்பமைனை செக்ரேட் பண்ணிக்கிறது உங்களோட கடமை. நீங்கள் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடும் போதும் டொப்பமைன் செக்ரேட் ஆகிடுது, ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த உணர்வை அது உடம்பு கேட்ச் பண்ணிக்குது. அப்போது டொப்பமைன் செக்ரேட் ஆகிடுது, சுரந்துடுது. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிடும்போது உங்களோட கட் ஹெல்த்து அதனால் வர பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஸோ டொப்பமைனும் சுரக்கணும், உடம்பும் கெடக்கூடாதுன்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவை சுவையான முறையில் சமைக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு விரும்பி சாப்பிட்ணுன்னு தோணும். இல்லாட்டி ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி சில ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ ஆரோக்கியமான உணவை சுவையான முறையில் சமைச்சு நீங்கள் சாப்பிடும்போது வயிறு கெடாது, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது, சேம் டைம் டோபமைனும் உங்களுக்கு சுரந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது தான் இலக்கு வந்து நீங்கள் வச்சு ஒரு விஷயத்தை நகர்த்துறது. எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிற ஒரு இலக்கு, நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஒரு இலக்கு, அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கி அடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு இலக்கு, இதெல்லாம் இது ஓரளவு இது எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, எனக்கு இலக்கே இல்லை, நான் பாட்டுக்கு சமைச்சு போட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும், அதில் தான் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன இலக்குகள் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதை கற்றுக்குவேன், ஒரு தையல் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி விதவிதமாக சரிவிகித உணவை, ஆரோக்கியமான உணவை விதவிதமாக சமைச்சு நீங்கள் எப்படி சாப்பிட்றங்கிறத நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறதா இருக்கலாம். என்ன வேணால் நீங்கள் கற்றுக்கலாம், அதுவே ஒரு இலக்கு தானே. ஒரு சின்ன விஷயத்த நான் 3 மாதத்தில் நான் கற்றுக்குவேன், இன்னும் 6 மாதத்தில் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறதே ஒரு இலக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. அந்த இலக்கு 3 மாதம் கழித்து சாதிக்கிற இலக்காக இருக்கலாம், 6 மாதம் கழித்து சாதிக்கிற இலக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திடீர்னு அந்த இலக்கு சாதிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக ஒதுக்கி ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், கற்றுக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் செலவழிக்கணும். ஸோ டெய்லியும் ஒரு மணி நேரம் நீங்கள் நான் உருப்படியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நான் செலவழித்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு உங்களோட நாள் முடியும் போது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும்ல, அந்த உணர்வு உங்களோட டோபமைனை சுரக்கிறதுக்கு உதவி பண்ணும். நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல விதமாக டோபமைனை சுரக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான். நீங்கள் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நிறைய பண்ணி நீங்கள் டோபமைனை செக்ரேட் பண்ணிக்கலாம், அதை பற்றிலாம் நான் பேசலை இன்னைக்கு. ஸோ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்காக தினசரி வாழ்க்கையில் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ செலவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்கும், இன்றைக்கி உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சின்ன சின்ன நகர்வு வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் இல்லையா, அந்த உணர்வு நல்ல விதமாக டோபமைனை உங்கள் உடம்பில் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளை ஒழுங்காக முடிக்கிறது உங்கள் டோபமைனை சுரக்கிறதுக்கு, நல்ல விதமாக சுரக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். நீங்கள் வந்து பிளான் பண்ணி சமைக்கிறதா இருக்கலாம், உங்கள் ஹோம் ஒர்க்கை இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன், இன்றைக்கி நான் ஹோம் ஒர்க்கை நேரத்துக்கு முடிச்சிட்டேங்கிறதா இருக்கலாம், இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அதில் 3/4 வேலையை நான் நல்ல விதமாக முடிச்சிட்டேன், நாளைக்கு இந்த வேலையை நான் கடத்தலை, இன்றைக்கி என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை பண்ணிட்டேன். ஸோ அது உங்களோட பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருக்கலாம், இல்லாட்டி சோஷியல் ஒர்க்காக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு நினச்சேன், மீட் பண்ணி நல்லா சந்தோஷமாக பேசிட்டு வந்துட்டேன், இல்லை 4 பேருக்கு போய் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சேன், ஏதோ ஒரு சோஷியல் கனெக்டிவிட்டி. ஸோ எனி பர்சனல் ஒர்க், ப்ரொஃபஷ்னல் ஒர்க், சோஷியல் ஒர்க், இது 3த்தையுமே இன்றைக்கி நான் நினச்ச எல்லாத்தையுமே ஈவினிங்குள்ளே முடிச்சிட்டேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அது உங்களோட டோபமைனை சுரக்க வைக்கிறதுக்கு பெரிய வகையில் உதவி பண்ணும். கடைசியாக சொல்கிறது செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ். செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் நம்ம என்னெல்லாம் இப்போ ஜென்ரலாக பண்ணுவோம், நீங்கள் வந்து ஒரு பார்லர் போய் ஒரு பெடிக்யூர் பண்ணிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஹெட் மசாஜ் பண்ணிக்கிறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்களே உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணிக்கிறதா இருக்கலாம், நீங்கள் வெளியில் போகும்போது ஏனோ தானன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகாமல் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போகிறதா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் உட்காந்துட்டு அமைதியாக ஒரு தியானம் பண்ணிட்டு வரேன், இல்லாட்டி நிலாவை பார்க்குறதா இருக்கலாம், காலையில் சூரியனை பார்க்குறதா இருக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி, உங்களுக்குன்னு உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவீங்களா, அந்த செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்கள் டோபமைனை சுரக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல சொன்னது உங்களோட உணவு, அது ஏன் அதில் முதல் சொன்னேன்னா, அதை நீங்கள் டெய்லியும் பண்ணுறீங்க, 3 வேலை பண்ணுறீங்க, சில சமயம் 4 வேலை கூட பண்ணுறோம். ஸோ தினசரி வாழ்க்கையில் நிறைய தடவை பண்ணுறது உணவு எடுக்கிறது. அப்போ அதை நீங்கள் ஆரோக்கியமாக சுவையான முறையில் எடுக்கும்போது டெய்லி டோபமைன் தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக தினசரி வேலை செய்கிறது. தினசரி வேலைகளில் பண்ண வேண்டியதை பர்சனல், ப்ரொஃபஷ்னல், சோஷியல், இது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி நினச்சதை விட நல்லாவே பண்ணிட்டேன் அப்படிங்கிற உணர்வோடு தூங்க போகிறது. செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் உங்களை ஃபிசிக்கலாக, மென்டலாக உங்களை திருப்திப்படுத்துகிற செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிக்கிறது, இது எல்லாமே உங்களோட டோபமைனை நல்ல முறையில் செக்ரேட் பண்ணுறதுக்கு
சமமான முறையில் வச்சுக்கிறதுக்கு. குறைவாகவும் சுரக்காது, அதிகமாகவும் சுரக்காது, தேவையான அளவுக்கு அந்த ஹார்மோன் சுரந்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். எப்போ ஹாப்பி ஹார்மோனோட அளவு குறையுதோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகரிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நீங்கள் சுரக்க விடாமல் பண்ணணும்னா உங்கள் ஹாப்பி ஹார்மோனை அளவோட வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.